நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். இஸ்ரோவில் சாதனை படைத்த தமிழ்நாட்டு விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு விழா. சாதனை படைத்த விஞ்ஞானிகளுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் அறிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமையை ஏற்படுத்தி கொடுத்த, இனியும் ஏற்படுத்தி கொடுக்க போற அறிவியல் மேதைகளான இந்த 9 பேருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒவ்வொருவருக்கும் தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். பத்து சதவீத தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு பச்சை பொய் சொல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதிமுக பூத் கமிட்டி கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மகளிர் குழு, பாசறை குழு. பாஜக கூட்டணியிலிருந்து விலகியதற்கான தண்டனையை இபிஎஸ் அனுபவிப்பார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆவேசம். பழனிசாமியே தான் தலையில கொல்லிக்கட்டை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் எப்பயுமே தனக்கு உதவி செய்தவர்களுக்கு துரோகம் செய்துதான் பழகும், நம்பிக்கை துரோகம் செய்துதான் பழகும். அவரை முதலமைச்சர் ஆக்குறவங்களே நாயப்பேங்கிற அளவு பேசுகிறாரு. அவர் ஆட்சியை காப்பாற்றி, அவர் கட்சியை காப்பாற்றி கொடுத்த பாஜகவுக்கு இன்றைக்கு நன்றி கடன் செலுத்திட்டு இருக்காரு. அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் யாரா இருந்தாலும். குண்டு போட்டு கொள்வது மட்டுமல்ல, குடிக்க வைத்துக் கொள்வதும் இனப்படுகொலைதான். போராடும் ஆசிரியர்களிடையே பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். காவிரி விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை தமிழக அரசு உடனே கூட்ட பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். காவிரி விஷயத்தில் கர்நாடகா கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படுவதாகவும் கருத்து. கர்நாடக அரசு ஒட்டுமொத்தமாக இணைந்து அவங்க உணர்வை காமிக்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அனைத்து கட்சிகளும் சங்கங்களும் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்துறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் அனைத்து கட்சியை கூப்பிட்டு ஏன் ஒரு கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தலை என்ற கேள்வியை இன்னைக்கு நான் கேட்கிறேன். கேஆர்பி அணைக்கட்ட நிலம் வழங்கிய மக்களுக்கு 70 ஆண்டுகளை கடந்தும் பட்டா வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவிக்கும் மலை கிராம மக்கள். ஆந்திராவின் பல்வேறு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஆய்வு. மாவோயிஸ்டுகள் நக்சலைட்டுகளுக்கு ஆதரவாகவும் காவல்துறை துப்பாக்கிச் சூட்டுக்கு எதிராகவும் ஆஜரான வழக்கறிஞர்கள் தொடர்புடைய இடங்களில் விசாரணை. நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.